ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடல, ஆனால் ட்ரெண்டிங்கான விஷயத்த கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுருவோம், ஏன்னா என்னோட எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சூப்பரான வேற லெவலான கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படி தெரிஞ்சிக்கலாம் வாங்க. டிஸ்னியோட ஒரு கார்ட்டூன் நினைக்கிறேன், என்ன கார்ட்டூன் எனக்கு பேர் தெரில, அந்த பொண்ணோட முடி வேறு நீளமாக இருக்கும், சென்ட்ரலான்னு நினைக்கிறேன். அந்த கார்ட்டூனில் இருக்கிற ஃபேஸ் ஈமோஜி ஃபேஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்பில் வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து எப்படி எடிட் பண்ணுது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி புதுசு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து குவாலிட்டி இருக்காது, அந்த குவாலிட்டி வந்து கூட்டுறதுக்கு வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சூப்பரும் வேறு லெவலான செம்மையான இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்களும் எடிட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்போட பேர் என்னென்னா வாய்லா அப்படின்ருக்கு, VOILA அப்படின்ருக்கு. ப்ளே ஸ்டோரில் வந்து நான் அந்த ஆப்பை வந்து தேடினேன், பட் என்னென்னா இந்த ஆப் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகலை. இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும்னு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ வந்து இது எங்கே ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஆப் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் மை டெலகிராம் குரூப் அப்படின்னு இருக்கு. இல்லைனா டெலகிராமில் போயிட்டு ஃபோட்டோகிராஃபி தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம டெலகிராம் குரூப் வந்துடும். நம்ம என்னென்ன மெட்டீரியல் போடுறோம், நம்ம என்னென்ன ஆப் போடுறோம், புது அப்டேட்டாக வர ஆப்பை பற்றியும் அதில் நம்ம வீடியோ போடுறோம். சரி, அந்த ஆப்பெல்லாம் நம்ம அதில் போடுறோம். ஸோ நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா த்ரீ டி கார்ட்டூன் அப்படின்ட்டு பாருங்கள், அதை வந்து ஆரோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம மேலே இங்கே ஒரு ஆரோ இருக்குது பாருங்கள், அந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபோனில் என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ எல்லா ஃபோல்டருமே வரும். ஸோ இதிலருந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், தமிழ் டேக்கர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ நான் போட்டோ வச்சுருக்கேன். ஸோ வந்து அதில் இருந்து கீழேருந்து லாஸ்ட்டில் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எப்படி இருக்கிறோம் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து என்ன ஆகுனா லோட் ஆகும். லோட் ஆகும்போது இதில் ஆட் எதுவுமே வராது, ஏன்னா நம்ம மோடு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும்போது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், திரும்பவும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு போகிறதில்ல, நம்ம அதில் போடுறதுனால நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸு அப்புறம் லைட் ரூம் ப்ரீ செட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போடுறேன். ஸோ இதெல்லாம் ஓடி முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், அந்த இன்டர்ஃபேஸ் பாருங்கள். இப்போ வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆனால் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது, அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது, அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது. ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணோம்னா ராயல் 3Dனா இந்த ஒரு பிக்சர், ஃபன்னி 3Dனா இந்த ஒரு பிக்சர், கார்ட்டூன் 3Dனா இந்த ஒரு பிக்சர். நான் ராயல் 3D வந்து கொஞ்சம் நம்ம ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தாலும் கார்ட்டூன் 3D வந்து கொஞ்சம் கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறது எப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், மூணு விரல வச்சு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரோப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து இதில் எதில் இருக்குன்னா நான் வந்து போக்கோ தான் யூஸ் பண்ணுறேன். ரெட்மி ஃபோனில் எல்லாமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது க்ரோப் பண்ணுறது. க்ரோப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கூடுதலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து பிக்சார் டேப்பில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம். பிக்சார் டேப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டினியூ ஆப்னு கொடுத்தோம்னா அதில் இப்போ ஆட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அந்த எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரீசெண்ட் அப்படின்ட்டுருக்கல அந்த ஆரோ, அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஃபோல்டர்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன ஃபோல்டர்ஸில் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுமோ நான் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் கீழே சம்திங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோவில் நம்ம எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஃபோட்டோவை தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஆட் வந்துடுது, நெட் ஆனில் இருக்கனால. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபேஸ் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுனா கீழே இருக்கிற ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடித்த இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு இந்த கீழே ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஒப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நான் இதை வந்து கரெக்டான லெவலில் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் தலை சரிஞ்சிருக்க ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த ஆப்பில் வந்து தலை வந்து நேராகிடும், சின்னதாக வந்து நேராகிடும். ஸோ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன், வச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகே, இதை பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு அளவில் வந்து இருக்குது. ஸோ வந்து இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம், வச்சுட்டு எரேஸ் அப்படின்ட்டுல எரேஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான இடம் மட்டும் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிடுங்க. இப்படி ஃபுல்லாக அரேஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரீஸ்டோர் அப்படின்ட்டுலாம் அதை கொடுக்குறீங்க. ஹார்ட்னஸ் வந்து ஒரு 78 வச்சுக்கோங்க, சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரையும் போது என்ன ஆகுதுன்னா என்னோட கார்ட்டூன் ஃபேஸ் வந்து அதுவே ரெடியாக இருக்குது. ஸோ அது வந்து தன்னால் வருது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது.
ஸோ இந்த கழுத்துக்கிட்டலாம் வரும்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது அந்த கார்ட்டூனோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து மற்ற சேனல்ஸில் மேபி அவங்க வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இப்போ இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இப்போ ஹார்ட்னஸ் எரேசர் ஹார்ட்னஸ் இருக்குல்ல ரீஸ்டோரில், ஹார்ட்னஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணிட்டு மேலே வரையும்போது இந்த இடத்துல ஹேர் வந்து நம்ம ஃபோட்டோவில் இருந்துச்சு ஓகேவா, அதனால் நம்ம இந்த இடத்துல இருக்க ஹேர்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் எரேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த எரேஸை கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு ஹார்ட்னஸ் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் இந்த கழுத்துக்கிட்ட இருக்கு பாருங்கள். ஸோ என்னோடய பிஎட் வந்து தெரியுது, அதை வந்து நான் ஜஸ்ட் நான் கீழே இறக்கி வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா ரீஸ்டோரு ஹார்ட்னஸை கம்மி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் சும்மா அப்படி வரைஞ்சி விட்டிங்க அப்படின்னாலே அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த இதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியாச்சுன்னு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இதோட குவாலிட்டி வந்து கூட்டது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். இது எப்படி சேவ் பண்ணுறதுனா ஜஸ்ட் இப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா கீழே ட்ராவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ராவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு மேலே இருக்க மூணு புள்ளி கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக சேவ் ஆயிரும். லைட் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி வரும். ஸோ அந்த டிவைஸ் ஃபோல்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்த இந்த ஃபோட்டோ வந்துருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் லைட் ரூம் வீடியோஸ் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அப்படி அப்படி மேலே தண்ணிட்டு வந்தால் நீங்கள் ஒரு முக்கோணமாக இருக்குது பாருங்கள். அந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணுறீங்க. இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங் அப்படின்ட்டு பாருங்கள். அந்த ஷார்ப்பனிங் வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாயிரும். இப்போ பாருங்கள் முக்கியா இருக்கா, கொஞ்சம் ஷார்ப் கொடுத்தோம்னா ஷார்ப் ஆயிரும். நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து லேசாக கூட்டிக்கோங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் கூட்டினாக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த மாஸ்கிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து இப்படி ரெண்டு விரலை வச்சு நீங்கள் ரெண்டு விரலை வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா எந்தெந்த இடம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கணும்னு அதிலே வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப் ஆயிரும், ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க கட்டத்துக்குள்ளே வட்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து கிளாரிட்டி அப்படின்ற கூட்டிக்கோங்க. டெக்ஸ்டர் அப்படின்ற கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சூப்பரான வேற லெவலான குவாலிட்டியான ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கிடைக்கும்.